நற்பவி சுக ஆலயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோல வந்து சஞ்சீவி புல், கடிகார புல், பிரம்மனின் கூந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சஞ்சீவி புல்லை பத்தி பார்க்க போறோம். நல்லா கேட்டுக்குங்க, இது சஞ்சீவி வேர் இல்ல, சஞ்சீவி புல். இது ஒரு புல் செடியோட விதை உருவாகக்கூடிய பகுதியில் வரக்கூடிய ஒரு புல்லுது. அதோட காய் தான் அது, பூன்னு சொல்லலாம், அதோட பூண்டே இதை சொல்லலாம். ஆனால் இதை மக்கள் மத்தியில் இதை பற்றி தெரிஞ்சவங்க, இது சஞ்சீவி வேறு, அவ்வளோ செல்வாக்கு நமக்கு வரும் அப்படின்னா சொல்லி நிறையா வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அது உண்மை இல்லை. இது வந்து அந்த வேரில் வரக்கூடிய வேர் கிடையாது, இது செடிக்கு அடியில் வரக்கூடிய வேர் கிடையாது, இது மேற்பகுதியில் வரக்கூடிய ஒரு பூ இந்த புல்லு. இந்த புல்லோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீர்ல முக்கி எடுத்தோம்னா சுத்த ஆரம்பிக்கும். நீர்ல இத முக்கிட்டு எடுத்தோம்னா சுத்த ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, கையில எடுத்துட்டேன் தண்ணியில, இப்ப நான் முக்கிய டிப் பண்றேன். இப்ப பாருங்க, சுத்த ஆரம்பிக்குதா? இதான் சுத்த ஆரம்பிக்குது. அந்த ஈரம் உணரம் கிட்டிக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். இதோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜியை பூஸ்டிங் பண்ணி கொடுக்கக்கூடியது. இதை நம்ம கையில் வச்சிருக்கும் போது நம்மளோட எண்ணங்களை வந்து வலிமைப்படுத்தக்கூடியது தான் இதோட தன்மை. நல்ல தன ஆகர்ஷணம் உள்ளது இது. பணம் வைக்கிற இடங்கள்ல இதை நம்ம வைக்கணும், நல்ல சிந்தனைகள் உள்ள இடங்கள்ல இதை வைக்கணும். இது நம்ம கிட்ட இருக்கிற அந்த எண்ண அலைகளை வந்து வலிமைப்படுத்தக்கூடியது. இதுதான் இதோட வேலையை தவிர வேற எது இது பெருசா அற்புதங்கள் பண்ண மாதிரி இதுவரையும் எனக்கு தெரியல. நம்ம இதை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல வச்சுக்கிட்டாலும், நம்ம ஒரு காரியத்தை ஒரு செயல்ல ஒரே மனதோட தீவிரமா இறங்கும் போது அதை பன்மடங்கு நமக்கு ஊக்கப்படுத்தி கொடுக்கும், அதை வலிமையாக்கி கொடுக்கும், திறம்பட செயல்பட வைக்கும் நம்மளை. இப்போ ஒரு ஒரு விஷயமா நம்ம வந்து ஒரு பிசினஸ் விஷயமா அந்த பிசினஸ்லயே முழு ஈடுபாட்டோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஊக்கப்படுத்தி கொடுக்கும், அதை ஒரு காரியத்தை எடுக்கும்போது வலிமைப்படுத்தி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்க, அவங்க அதை வச்சு செஞ்சு அந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களோட செயல்திறன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து இதோட சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனால் இதை வந்து வேற வேற மாதிரியான நிறைய கதைகள்லாம் இப்போ நிறைய நான் பார்க்குறேன். அந்த மாதிரி எது இது போல நான் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணதில்ல, அந்த மாதிரி எது செயல்பட்டது கிடையாது. ரெண்டாவது, இந்த புல்லோட இன்னொரு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் சில ஓரைகளில் சூரிய வெளிச்சத்தை நம்ம பூமியில் சுருகி வச்சோம், நட்டி வச்சோம் அப்படின்னா நிழல் வந்து ஆன்டி ஷேடோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இது அந்த மாதிரி விழுகாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயாவது ஒரு நேரம் மட்டும் அதோட நிழல் வந்து ஒரு பக்கம் கிராஷ் ஆகும். அப்போ நம்ம வந்து பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா, பூமி அப்போ எந்த டிகிரியில் அந்த நேரத்தில் இருக்கோ அந்த பகுதியில் இதோட நிழல் விழுகிறத வந்து நான் சில காலம் பண்ண ஆராய்ச்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அது எல்லா நேரமும் நடக்கிறது கிடையாது, ஆனால் இது எல்லாருக்கிட்டே இருக்க வேண்டிய ஒன்று. அற்புதமாக வேலை செய்யும், நல்ல ஒரு பூஸ்டிங் எனர்ஜி நமக்கு உருவாக்கி கொடுக்கும், நேர்மறை எண்ணங்களை சீரமைச்சு கொடுக்கும். நல்ல தியானம் பண்ணுறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா, அவங்களாம் இதை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன அலைவரிசைகளை மாற விடாமல் ஒரே சீராக ஒரே அளவில் மனதை வந்து கொண்டு போகக்கூடிய பக்குவம் இந்த புல்லுக்கு உண்டு. நற்பவி சுகாலயம் குழு நண்பர்கள், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நற்பவி.